அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழகத்தில் தௌஹீத் புரட்சி என்று ஆரம்பிக்கப்பட்டு 30 ஆண்டு காலத்தில் பல்வேறு தரிக்காக்கள் ஷிர்கான காரியங்களை எல்லாம் உடைத்து ஏகத்துவத்தின் பக்கம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஜமாத்தை கட்டமைத்ததில், தாவா செய்ததில் பெரும் பங்கு வகித்த பிஜே அவர்கள் இன்றைக்கு வழிகேட்டின் உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். இதற்கு அடிப்படையாக பல்வேறு காரணங்களை மக்கள் சொல்லுகிறார்கள். இவருக்கு பின்னால் யூத சக்திகள் இயங்கி கொண்டிருக்கிறது, அல்லது இவர் பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக மிகப்பெரிய அளவில் திட்டமிட்டு அதற்காகத்தான் இந்த கட்டணப்பை ஏற்படுத்தினார் என்றெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை இவ்வளோ பெரிய இழிவுக்கு இன்றைக்கு பிஜே ஆளானதற்கு காரணம் தன்னுடைய ஈகோ, தான் மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற இந்த கருத்துக்குத்தான் பிஜே இவ்வளோ பெரிய இழிவை இன்றைக்கு சந்தித்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு கொள்கையை ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது மஷூராவின் அடிப்படையில் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதைத்தான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார். மக்களுக்கு பொதுவாக சொல்லும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் சுன்னத் ஜமாத் மக்களுக்கு சொல்லும் பொழுது, தன்னுடைய மக்களுக்கு சொல்லும் பொழுதும் என்ன சொல்லுவாங்க, அல்லதீன எஸ்தமி உணல் கௌல ஃபை எத்தபி உணல் அஹ்சனா, சொல்லக்கூடிய கருத்துக்களில் 2 சாரார் சொன்னால் அதில் சிறந்தது எது என்பதை முடிவு செய்ய வேண்டும். அதனால் சுன்னத் ஜமாத் மக்கள் எங்கள் கருத்தையும் கேளுங்க, அவர்கள் சொல்லக்கூடிய உங்கள் இமாம்கள் சொல்கிறதையும் கேளுங்க, ரெண்டில் எது சரியோ அதை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஆரம்ப காலத்தில் பிரச்சாரம் செய்தவர். ஒரு கட்டத்தில் மக்கள் வெள்ளம் அதிகமாக வந்த பிறகு இவர் ஆரம்ப காலத்தில் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இவருக்கு கூடுதல் கண்ணியம் கொடுத்ததின் விளைவு, தான் மட்டும் சொல்லுவது, தான் மட்டும் சிந்திப்பது தான் மார்க்கம் என்று மிகப்பெரிய வழிகேட்டை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். எந்த கருத்துக்களை எவ்வளவு ஆழமாக அறிவுபூர்வமாக அவருக்கு எதிராக மக்கள் சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ளாமல் பிடிவாதமாக தான் சொன்ன கருத்தை ஜமாத்துடைய கருத்தாக, அதுதான் இஸ்லாத்தின் கருத்தாக மாற்றியமைத்தார். இப்போ இப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ் பல சகோதரர்களுக்கு ஹிதாயத்து கொடுத்து பல்வேறு காரண காரியங்களினால் டிஎன்டிஜேவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இப்படி வெளியேறக்கூடிய சகோதரர்களுக்கு நான் 3 செய்திகளை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. முதலாவது செய்தி என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் வெளியே வந்த பிறகு டிஎன்டிஜேவிற்கு நீங்கள் கடிதம் எழுதுகிறீர்கள். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் நிர்வாகம் சரியில்லை, நீங்கள் பொய் பேசுகிறீர்கள், அல்தாஃபி விஷயத்தில், ரசாக் விஷயத்தில், இன்னும் பல சகோதரருடைய மானத்தில் நீங்கள் விளையாண்டிருக்கிறீர்கள், ஆகையால் இப்படிப்பட்ட பொய்யர்களிடத்தில் நாங்கள் இருக்க தகுதி இல்லை, நாங்கள் விலகுகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி சொல்லக்கூடிய நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், பிஜே உருவாக்கிய அதே கொள்கையோடு தான் நீங்கள் வெளியே வந்து பயணிக்க போகிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிஜே உருவாக்கிய என்ன கொள்கை? குர்ஆனிற்கு சஹீஹான ஹதீஸ் முரண்படுமையானால் அதை தூக்கி எறிய வேண்டும். குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய சூனியம், அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதிப்பை நம்பக்கூடாது. ஏனால் அறிவுக்கு ஒத்து வரவில்லை. அது மட்டுமல்ல, அவருடைய அந்த பொதுவான கண்டுபிடிக்கப்பட்ட புதிய இஸ்லாம், புதிய தௌஹீத் அதற்கு ஏற்புடையதில்லை என்று நிராகரித்து விட்டார். அதே கொள்கையோடு தான் நீங்கள் பயணிக்கப் போகிறீர்களா? அல்லது இதெல்லாம் நேற்று சரி என்றும் இன்றைக்கு தூக்கி எறிந்து விட்டு, இன்றைக்கு சரி என்பதை நாளைக்கு தூக்கி எறிந்து விட்டு, நேற்று தவறு என்றதை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டு, இப்படி பல்வேறு குழப்ப முரண்பாடுகள் மார்க்கத்திலே நிலைநிறுத்திருக்கிறார்களே. முபாஹலா விஷயத்திலிருந்து சத்தியம் செய்வதிலிருந்து பல்வேறு காரியங்கள் நீங்கள் பார்க்கிறீர்களே. இப்படி பார்த்த பிறகும் அந்த கொள்கை சரி என்று நினைக்கப் போகிறீர்களா, அல்லது சிந்திக்கப் போகிறீர்களா? உள்ளே இருக்கும் வரை நீங்கள் சிந்திப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு வழியை ஏற்படுத்தியிருக்கிறான், வெளியே வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது பல்வேறு மார்க் அறிஞர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பிஜே சொன்னதை தவறு என்று எப்படியெல்லாம் விளக்கியிருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்யுங்கள், கூர்ந்து நோக்குங்கள், 2 கருத்துக்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்பொழுது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவான். எது சரியான தௌஹீத், தௌஹீத் என்ற பெயரில் பிஜே சொல்லக்கூடிய தரம் கட்ட தௌஹீத் இது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஹிதாயத்தை உங்களுக்கு வழங்க வேண்டும். இது எங்களுடைய துவாவாகவும் உங்களுக்கு ஒரு அறிவுரையாகவும் நாங்கள் சொல்லுகிறோம். 2வதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான செய்தி, இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, உங்களுக்கு இப்போ என்ன தளம் இருக்கிறது, அது ஒரு முக்கியமான கேள்வி. மர்க்கஸுகளை நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய ரத்தத்தாலும் வேர்வையாலும் உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய நேரத்தை, எதிர்ப்புகள், இதையெல்லாம் தாண்டி ஒரு மர்க்கஸை உருவாக்குவது எவ்வளவு கஷ்டம்னு அந்த மர்க்கஸுகளை உருவாக்கி எனக்கு தெரியும். இன்றைக்கு பல பள்ளிவாசல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு அந்த சிரமம் தெரியும்.
இப்படி உருவாக்கிய பிறகு இவர்கள் அயோக்கியர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட்டு வெளியே வந்தால் இனிமேல் ஒரு மர்க்கசை உருவாக்கி இனிமே மறுபடி அதற்காக சிரமப்பட்டு என்பது உங்களுடைய காலமும் அதிகமாகும், உங்களுடைய அந்த உழைப்பும் வீணாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சில சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கொள்கை அளவுக்கு அங்கே போவோம், ஜும்மா தொழுதுக்குவோம், டிஎன்டிஜி மர்க்கஸில் என்று இப்படி தொழுகைக்கு போவோம், ஜும்மாவுக்கு போவோம், மற்ற தொழுகைக்கு போவோன்னு ஒரு கட்டத்தில் முனை மழுங்கி போய், இவனுங்க கெட்டவனுக்கு தான், நாம் தாவா பண்ண தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு அல்லாஹ் அஞ்சு வேலை தொழுவோமா, நம்ம பொழப்பை பார்ப்போம், இவ்வளோ காலம் பிழைப்பை பார்க்காமல் தாவா தாவா என்று முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையை அழித்து விட்டோமே, பல வருடங்கள் நாசமாகி விட்டது என்றெல்லாம் இந்த தாவா களத்திலிருந்து நிறைய சகோதரர்கள் வெளியே போய் ஏதோ பெயரளவில் தொழுது கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்க போகிறீர்களா? அல்லது டிஎன்டிஜேவிலிருந்து விலகிய பிறகும் அதே போன்று ஏகத்துவ பணியை மிக வீரியமாக நீங்கள் சொல்லப்போகிறீர்களா? இதுதான் உங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு கேள்வி. அப்படி சொல்ல வேண்டுமென்றால் தளம் வேண்டும். இன்னொரு தளத்தை உருவாக்குவதற்கு பதில் நீங்கள் எதை உருவாக்கினீர்களோ அதை கைப்பற்றுவதற்குண்டான வேலையை நீங்கள் ஆரம்பியுங்கள். சட்ட ரீதியாக அதற்கு என்ன உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றாலும், ஜனநாயக ரீதியாக அதை முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு என்ன உதவி தேவை என்றாலும் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் செய்யும். அப்போ எங்கெல்லாம் நீங்கள் விலகினீர்களோ, கிளைகளாக மாவட்டங்களாக, அங்கெல்லாம் உறுதியாக அந்த மர்க்கசுகளை நீங்கள் கையிலிடுங்கள். அது உங்களுடைய உரிமை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சிரமம். எவ்வளோ ஒருவன் மண்ணடியில் உட்கார்ந்து கொண்டு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அபகரிப்பதற்காக உங்களை வெளியேற்றினால், நீங்கள் உழைத்த அந்த அல்லாஹுடைய ஆலயத்தில் நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா? அதை சரியான முறையில் கொண்டு செல்லணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த பாவிகளிடத்தில் விட்டுட்டு ஏன் வெளியே போறீங்க? அப்போ அதில் கையில் எடுங்க. அதற்குண்டான எல்லா உதவிகளும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறோம், தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் உங்களோடு இருந்து செய்யும். அதற்குண்டான எல்லா பாதுகாப்பு கவசங்களையும் நாம் ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் வெளியே போக தேவையில்லை, உங்களுடைய மர்க்கஸு உடைத்து எடுக்கக்கூடிய வேலையை பாருங்கள், அதற்காக கவலைப்பட தேவையில்லை. மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த விலகிய பிறகு ஒவ்வொரு ஊர்களையும் தனித்தனி குழுக்களாக இருக்கிறீர்கள். இப்படி குழுக்களாக நீங்கள் தனித்தனியாக தனித்தனியாக இருந்தால், ஒரு கட்டமைப்போடு இல்லாமல் இருந்தால், ஒரு கட்டத்தில் நீங்கள் பலவீனப்பட்டு போவீர்கள். நீங்கள் வெறுமனே தாவா செய்தால் பரவாயில்லை, சமூக பணியும் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எல்லா சகோதரர்களுக்கும் இருக்கும். ஒரு சமூகத்தில் பாதிப்பு இருந்தால், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நல்ல விஷயங்களை செய்யும் பொழுதோ, அல்லது காவல்துறையினால் அடக்குமுறை ஏற்படக்கூடிய நேரத்தில் குரல் கொடுக்கக்கூடிய நேரமோ வருமேயானால், சின்ன சின்ன குழுக்களாக இருந்து செய்ய முடியாது. அப்போ நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களும் ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால்தான் நிச்சயமாக இது வலுப்பெறும். ஒரு செயின் லிங்க்னு சொல்கிற மாதிரி, செயினோட செயினாக எப்படி இறுக்கி பிடித்தால் ஒன்றுக்கொன்று பலமாக இருப்போம், அதுபோன்று நீங்கள் எல்லாம் பிரிந்து பிரிந்து கிடக்காமல் நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லி காட்டுகிறான், அத்தாவுனல் பிர்ரி வ தக்வா ஒலா தாவுனல் இசுமி வல் உதுவான். நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள், பாவத்திற்கும் பகைமைக்கும் உதவி செய்து கொள்ளாதீர்கள். ஒத்தக்குல்லா, அல்லாஹோய் அஞ்சு கொள்ளுங்கள், இன் அல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன். அப்போ நல்ல விஷயங்களில், இறையச்சம் விஷயங்களில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு கட்டமைப்போடு செய்ய வேண்டும். அதை மாதிரி செய்தால்தான் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்னவெல்லாம் விட்டுவிட்டு வந்தீர்களோ, இனிமேல் செய்ய முடியாது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ, அது அத்தனையும் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் உங்களை அன்போடு அழைக்கிறது. இந்த ஜமாத்தில் நீங்கள் இணைந்து பணி செய்யுங்கள் என்று உங்களை நாங்கள் நிர்பந்தப்படுத்தலை. எங்களோடு சேர்ந்து ஒத்த குரலிலே இந்த தாவாவை நீங்கள் செய்யும் பொழுது பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் வளரும், ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும். அரசு ரீதியாக நாம் இப்படி ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும், அடக்குமுறைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வையுங்கள். ஆக இந்த மூன்று காரியங்கள், முதலாவதாக கொள்கை அதுதான், ஆனால் நாங்கள் டிஎன்டிஜே விட்டு வெளியே வந்திருக்கிறோம் என்றால் அந்த கொள்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள். எது உண்மையான குர்ஆன் சுன்னா என்பதை நீங்கள் சிந்தியுங்கள். இரண்டாவதாக, மர்க்கசுகளை விட்டு நீங்கள் வெளியே வருவதை விட அங்கே பிளாக்ஷிப் போன்று கருப்பு ஆடுகள் போன்று அவர்கள் கண்ணை காட்டுவார்கள், அப்படி நீங்கள் இருப்பதை விட அந்த மர்க்கசை கைப்பற்றுவதற்குண்டான வேலை என்ன என்பதை நீங்கள் யோசியுங்கள். அதற்குண்டான ஆலோசனைகளையும் சட்ட ரீதியான உதவிகளையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தருகிறோம். மூன்றாவதாக, தனித்து தனித்து இருந்து ஓனாய் அடித்து கொள்ளக்கூடிய ஆடுகளை போன்று மாறிவிடாமல் ஒரு குழுவாக இருந்து பயணிப்பதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம். இது மூன்றையும் நீங்கள் செய்தால் நிச்சயமாக இழந்த தௌஹீதை மீண்டும் நாம் பெறுவோம். எந்த தௌஹீதின் பெயரால் இவர்கள் தவறான மார்க்கத்தை சொல்கிறார்கள் அவர்களை எதிர்ப்போம். அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இன்னும் பல இடங்களில், நம்ம ஏதோ 1% 2% தான் மாட்டியிருக்கிறோம், அதையே பெருமைப்படுறோம். இன்னும் பல இடங்களில் பல சகோதரர்கள் ஷிர்கிலும் பிதஅத்திலும் தரிக்காவிலும் த
தவறான முறைகளிலுமே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஒன்றாக இணைந்து பணி செய்வோம். வாருங்கள் என்று உங்களை அழைத்த வண்ணமாக இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.